நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, சுவையான கேள்வி. அதாவது, பெற்றோர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் விருப்பத்தின்படி குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதே அந்த காயினுடைய மறுபக்கம், யார் அந்த குழந்தையாக பிறக்கிறாரோ அவர் பிறக்க வேண்டும்ங்கிற விருப்பப்பட்டாரா? நாம் எல்லாரும் பெற்றவர்கள்தான், நாம் ஒவ்வொருத்தரும் பிறந்தவர்கள்தான். பெற்றவர்கள் விருப்பப்பட்டு பெறுகிறார்கள், ஆனால் பிறக்கும் குழந்தை விருப்பப்பட்டு பிறக்கிறதா? யார் கேட்டார்கள்? ஆகவே இன்னும் கேள்வி முடியவில்லை. ஆகவே ஆசைப்பட்ட பெற்றோர்கள்தான் கடமைப்பட்டவர்கள். அவர்கள்தான் தங்கள் பெத்த குழந்தைகளுக்கு செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆனால் சாஸ்திரங்கள் அத்தனையும் குழந்தைகளை போய் மகனையோ மகளையோ, உங்களுக்கு கடமை பொறுப்பு, மாதிரு தேவோபவ பித்ரு தேவோபவ, தந்தையே தெய்வமாகக்கொள் தாயே தெய்வமாகக்கொள், உயிருள்ள வரை அவர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அவர்கள்தான் நமக்கு எல்லாம், இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்களே, உண்மையில் குழந்தைகளா கடமைப்பட்டவர்கள்? பெற்றவர்கள் தானே, அவர்கள் தானே விருப்பப்பட்டார்கள்? இதுதான் கேள்வி. கண்டிப்பா மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப வேலிட் க்வெஸ்சன். ஆனால் சாஸ்திரங்கள் அத்தனையும் பெறப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் அவர்கள் வயசான பிற்பாடு எல்லா கடமையும் சொல்லுகிறது. அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும், கூட இருக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், அவர்கள் வயசான காலத்தில் கைங்கரியம் பண்ண வேண்டும், அதற்கப்புறம் பித்ரு கர்மா மாத்ரு கர்மா, இது எல்லாமே குழந்தைகளுக்குத்தானே தலையில் பளு பாரம். இது கூடுமான கேள்வி. இப்ப ஒவ்வொன்றாக பதில் பார்ப்போம். பெற்றவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேணும்னு விருப்பப்பட்டார்களே தவிர, இன்ன குழந்தை என்று அவர்களாலையும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த குழந்தையை பாதுகாக்கும் கடமை நம்மதுதான் என்று உணர்ந்துதான் அந்த பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும் பாதுகாக்கிறார்கள். வெளிநாடுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், நம் நாட்டில் 20 வயசு வரை. அப்புறம்தானே பிள்ளைகள் தங்கள் பாட்டை பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால் இந்த கடமை உணர்வு இல்லாமல் இல்லை, அது சாஸ்திரம் சொன்னதுக்காக அவர்கள் செய்யவில்லை, தாங்கள் பெற்ற பாசம் செய்து விடுகிறார்கள், அதான் மரபு செய்கிறார்கள். அதுவும் நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் அந்த மரபு நிச்சயம் உள்ளது, அதனால் தங்கள் பங்குக்கு செய்து விட்டார்கள். அடுத்தது மூணாவது, குழந்தைகள் பிறக்க வேண்டும்னு விருப்பப்படவில்லையே, ஆகவே கடமை இல்லை. இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். குழந்தைகள் விருப்பப்படவில்லையேன்னு சொல்லுகிறீர்களே, அந்த கேள்வி சற்று மாற்றுங்கள். ஓஹோ என்கிற பணக்கார குடும்பம், பதவி இருக்கிற குடும்பம், அதில் பிறவி கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆத்மா விருப்பப்பட்டாரா இல்லையா கேளுங்கள். நாம் இந்த கேள்வி கேட்ட போதே ஏதோ கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறப்பதாக அசியூம் பண்ணி கொண்டு விட்டோம். வேண்டாம், ஓஹோன்னு ஒரு குடும்பத்தில் பிறக்க விருப்பமானு கேளுங்கள், அந்த ஆத்மா விருப்பம் தானே சொல்ல போகிறார். அதனாலே பிறக்க விருப்பப்படவில்லைன்னு சொல்ல முடியாது, அது நல்ல பிறவியாக இருக்க வேண்டும். இருந்தால் தானே விருப்பம் தானே. சரி, அப்படி இல்லையே, சுமார் பிறவியாக இருந்து விட்டால், அவர் விருப்பப்படவில்லையே என்றால், அது என் கர்மத்தினால் அடியாக பிறந்திருக்கிறேன், நான் ஒரு தப்பு செய்தேன், வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது ஏதோ நடுக்கோட்டை பார்க்காமல் மீறினேன், அபராதம் கட்ட எனக்கு விருப்பம் இருக்குமா? என்ன, இருக்காது. ஆனால் போலீஸ்காரர் பிடித்தால் அபராதம் போடத்தான் போகிறார், கட்டித்தான் ஆக வேண்டும். நான் விருப்பப்படவில்லையே என்றா சொல்ல முடியும்? அதே எனக்கு ரோட் சேஃப்டி வீக்கில் ரொம்ப நாட்களாக ஒரு தப்பு பண்ணாமல் வண்டி ஓட்டி கொண்டிருப்பவர் என்று பட்டம் கொடுத்தால் விரும்பத்தானே போகிறேன், அதை யார் மறுப்பார்கள்? அதனால் இந்த ஆத்மா விருப்பப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு நேர் மாறாக இப்படி பாருங்கள்,
நல்ல வேளை அந்த ஆத்மாவுக்கு இந்த பிறவி கிடைத்ததோ, கர்மங்களை தொலைத்து கொண்டு வைகுந்தம் போவதற்கு ஒரு வழி கிட்டிச்சு. பிறவியே கிட்டவில்லை என்றால் கர்மயோகமா ஞான யோகமா பக்தியா என்ன செய்ய முடியும்? அதனால் பெற்றதிலேயே நமக்கு அந்த பெற்றோர் நன்மைதான் செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் நம் கர்மத்தால் நாம் பிறந்துதான் ஆக வேண்டும், பிறக்கிறோம், இதில் விருப்பப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது அவர்களும் நமக்கு நல்லது செய்திருக்கிறார்கள். நான் பிறந்தபடியால் தான் ஒரு யோகத்தை அனுஷ்டித்து இனி பிறவாமையை சாதித்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு பெரிய உபகாரத்தை, உதவியை நமக்கு செய்திருக்கிறபடியால் பெற்றோருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் எந்த வழியில் பார்த்தாலும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கடமை உள்ளது. பெற்றோர்களுக்கு இல்லையா என்றால் அவர்கள் உணர்ந்துதானே நடந்து கொண்டிருக்கிறார்கள். உணர்ந்து கொள்ள வேண்டியது இனி பெறப்பட்டவர்கள் தான். அப்ப பெற்றவர்களும் குழந்தையை தேர்ந்தெடுக்க முடியாது, பிறந்த குழந்தையும் பெற்றவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அது முடியும் என்றால் பகவானால் முடியும். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். இது வால்மீகி ராமாயணத்தின் ஸ்லோகம். பகவான் தசரதன் தனக்கு தந்தையாக இருக்கட்டும்னு தேர்ந்தெடுத்தார். கண்ணன் வசுதேவரை தந்தையாக இருக்கட்டும்னு தேர்ந்தெடுத்தார். அது அவரால் முடியும், நம்ம பெற்றோராலும் முடியாது, பெறப்பட்ட நம்மாலும் முடியாது. அதனால் கண்டிப்பா பெற்றோர்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். குழந்தைகள் கடமையை புரிந்து கொண்டு தாங்கள் வயசுக்கு வந்த பிற்பாடு அந்த கடமையை ஆற்ற வேண்டும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீ ராமாயணம் என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.